மணி எனர்ஜி, அதாவது பணம் அப்படின்றது ஒரு ஆற்றல். அப்படிப்பட்ட அந்த பணத்தை நம்ம கிட்ட கொண்டு வர்றதுக்கு மூணு கோணங்களில் நம்ம எண்ணங்களை சரியாக வச்சுருக்கணும். பணத்துக்கான ஒரு தேவை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. நம்ம எல்லாருமே சம்பாதிக்கிறோம், எல்லாருக்குமே அது அடையணுன்ற ஆசை இருக்குது. அப்படி இருந்தாலும் அது எல்லாத்துக்கிட்டேயும் வர்றதில்லை. அதுக்கு நிறைய காரணங்கள் சொன்னாலும் இப்போ நம்ம பேச இருக்கிற இந்த மூணு ஆங்கிள்ஸ் சரியாக இருந்துட்டா, இந்த மூணு கோணங்கள் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்க முடியும். சேனல் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்னா பணத்தை பற்றின நிறைய விஷயங்கள் முன்னாடியே பேசியிருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்கள் வந்து செக் பண்ண முடியும். இப்போதான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஈர்ப்பு விதியை பற்றியும் அதை சார்ந்த நிறைய ப்ராக்டிசஸ் பற்றியும் நம்ம வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வாழ்ந்து வந்த சூழலில் பணம் அப்படின்றத எப்பவுமே பொருளாக தான் பார்த்துருக்கோம். அதாவது நம்மக்கிட்ட நிறையா சேமிக்கணும், நிறையா வச்சுக்கணும், நம்ம அதை வந்து எப்பவுமே பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பணத்தை ஒரு பொருள் மாதிரியான வடிவில் தான் நம்ம புரிஞ்சிருப்போம். விட்டுட்டு வெளியே வந்து பணம்ன்றத எனர்ஜின்னு புரிஞ்சிக்கவே நமக்கு ரொம்ப டைம் எடுக்குது. அதுக்கு நிறைய நாலேஜ் தேவைப்படுது, அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. இந்த பணம் நம்மக்கிட்ட ஈர்க்கிறதுக்கு இன்றைக்கி தடையாக இருக்கிற விஷயங்களில் நம்மக்கிட்ட சரியான எண்ணங்கள் கிடையாது, நம்ம பாசிட்டிவாக இருக்கேன், நெகட்டிவாக இருக்கேன், இந்த மாதிரி பேசிக் காமன் ஆஸ்பெக்ட்ஸ் தாண்டி முக்கியமான மூணு காரணங்கள் இருக்குது. இதான் நீங்கள் சொன்ன அந்த ட்ரையாங்கிள் ஆஃப் மணி எனர்ஜின்னு சொல்றது. அதுல முதல் காரணம் நம்ம கிட்ட இருக்கிற இலக்குகள், நம்ம கோல்ஸ். பணம் சம்பாதிக்கிறதுக்கும் இலக்குக்கும் நம்ம வந்து அவ்வளவா கனெக்ட் பண்ணிக்கிறது இல்ல. நம்ம ரியல் லைஃப்ல ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நல்ல பிசினஸ் பண்ணணும், இல்ல நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு சொல்றோமோ, ஆனா அது எல்லாமே நம்ம வாழ்க்கை தேவைகளோட இணைக்கப்பட்டதுன்றத நம்ம உணர்றது கிடையாது. அதாவது ஒரு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் இருந்தா தான் வாழ்க்கையை வழி நடத்துக்க முடியும் நினைக்கிற ஒருத்தனால ஒரு 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டா அதுக்கான தேவை தூண்டுதல் எல்லாம் வராது. சோ அப்ப நம்ம இலக்குகள் ரொம்ப அளவா இருக்கு, நாளவா வீட்டுல வாழ்ந்துக்கிறேன், ஒரு அளவான தேவை எனக்கு இருந்தா போதும் அப்படின்னா தென் அதுக்கு தகுதியான வேலையும் அதுக்கு தகுதியான பிசினஸ் தான் அமையும். ஒரு இலக்கு எப்படி வேணா இருக்கலாம், நம்ம வந்து நல்லா உழைச்சா பணம் வந்துரும், அது உண்மை இல்ல. ஒரு தனி மனிதனுடைய தேவையின் அளவுக்கு தான் வருமானம் வரும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். மணி எனர்ஜின்றது நம்ம கிட்ட வரமாட்டேங்குது, நமக்கு லேட் ஆகுது, இல்ல அதை நான் எவ்வளவு ட்ரை பண்ணா என்னால ஒரு லிமிட்டுக்கு மேல சம்பாதிக்க முடியலன்னு சொல்லுவோம். உங்க எல்லாருக்குமே ஒரு ப்ராப்பரான இலக்கு இருக்காது. இலக்குன்னா என்ன, நல்ல வேலைக்கு போகணுன்றதா, இல்ல நல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுமா, இல்ல இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுன்றதான்னு கேட்டா இவ்வளவு லட்சங்கள் சம்பாதிக்கணும் கேட்டா கிடையாது. இலக்குன்றது இங்க பணம்னு வரும்போது நமக்கு மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது பொருள் சார்ந்த தேவைகளுக்கு மட்டும்தான் நம்ம கான்சியஸ் நம்மளுடைய அந்த மணி எனர்ஜியை தூண்டும். இப்போ உங்களுக்கு வந்து பெரிய செலவுகள் எதுவுமே இல்லை, நாளைக்கு வந்து உங்க லைஃபை சர்வைவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 30,000 to 40,000 இருந்தா போதும் அப்படின்னா நீங்க அதுக்கு மேல இருக்கிற ஒரு ஜாபையோ ஒரு பிசினஸையோ உங்களால தேர்ந்தெடுக்க முடியாது. அப்போ இன்னைக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு, நிறைய திறமை இருக்கு, என்னால பணம் சம்பாதிக்க முடியலன்னு சொல்றீங்கன்னா அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிள் இந்த கோல் தான் காரணம். பொருள் இருந்தாதான் வந்து லைஃபை பெரிய அளவுக்கு வாழ முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஒரு சில பேருக்கு ஆசைகள் ரொம்ப அளவா இருக்கும், தேவைகள் அளவா இருக்கும், அந்த வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பானதுதான். ஆனா அவங்க என்ன சொல்லக்கூடாது, எனக்கு ஒரு அளவான வீடு போதும், அளவான ஒரு கார் போதும், ஆனா நான் மாசம் 30 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இங்கதான் லாஜிக் வந்து அடிப்படுது. கான்சியஸ் பொறுத்த வரைக்கும் பணம்ன்றத ஒரு ஆற்றலா பார்க்கும் போது அந்த ஆற்றல் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரயோஜனப்படுதோ அவ்வளவுதான் ஜென்ரேட் பண்ணும். 10 கிலோமீட்டர் போற லாரிக்கு நீங்க 200 லிட்டர் பெட்ரோல் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்ல 200 லிட்டர் டீசல் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உங்க டிராவல் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு தகுதியான ஃபியூல் தான் இங்க தேவைப்படும். அதே மாதிரிதான் மணியும், உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு பணத்துக்கான தேவை எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுதான் நீங்க சம்பாதிக்க முடியும். இந்த ஃபேக்டரை நீங்க வந்து நான் சொல்லும் போது உங்களால ஏத்துக்க முடியாம இருக்கலாம், ஆனா இது லைஃப்ல இன்னைக்கு வரைக்கும் நீங்க எப்படி வாழ்ந்தீங்கன்னு பாருங்க, உங்க தேவைகள் எவ்வளவுன்னு பாருங்க. ஒருவேளை ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கீங்கன்னா இன்னைக்கு என்னதான் நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணாலும் உங்க தேவையை பூர்த்தி பண்ற அளவுக்கு மட்டும் பணம் வந்துட்டு இருக்கும். இங்கேயே புரிஞ்சுக்கலாம், உங்க வாழ்க்கையில இன்னும் பெரிய தேவைகளை கான்சியஸ் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதான் நீங்க மீன் பண்றது கோல்ஸ். எனக்கு இவ்வளவு பெரிய ஆசை இருக்கு, இவ்வளவு பெரிய தேவை இருக்குன்னு உங்களால எஜுகேட் பண்ண முடியல அப்படின்ட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மணி எனர்ஜியை ஜென்ரேட் பண்றோன்ற இந்த கான்செப்ட்ஸ்க்குள்ளேயே வர முடியாது. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் என்னன்னா நமக்கு ஒரு உயர்ந்த இல்ல மெட்டீரியலிஸ்டிக்கா ரொம்ப பெருசா இருக்கிற ஒரு இலக்கு வேணும். அப்படி இருந்தாதான் பணத்துல நம்மளால வளர முடியும். இப்போ இந்த மணி எனர்ஜிக்கான செகண்ட் ஆங்கிள், அதாவது ரெண்டாவது கோணம் எங்க வர ஆரம்பிக்கும்னா நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் பிலீஃப்ஸ். இப்போ நான் ஒரு 30 வயசு நான் வாழ்ந்திருக்கேன் வாழ்க்கையில் அப்படின்னா இந்த 30 வயசுக்கு எனக்கு அடிப்படையான பணத்தை பத்தின அறிவு இருக்கு. எப்படி அந்த அறிவு ஏற்பட்டிருக்கும்னா என்னோட பேரண்ட்ஸ் எவ்வளவு சம்பாதிச்சாங்க, அந்த பணம் என் வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டுச்சு, அதனால நான் அவமானப்பட்டிருக்கேனா சந்தோஷப்பட்டிருக்கேனா, நான் சம்பாதிச்ச பணத்துல நஷ்டத்தை பார்த்திருக்கேனா லாபத்தை பார்த்திருக்கேனா, நான் பணத்துல தைரியமா இருக்கனா இல்ல வந்து பயந்துட்டு இருக்கேனா, இவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ அப்போ என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கத்து கொடுத்துருக்கோம்ல பணம்னா என்னன்ட்டு, அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நமக்குள்ள வந்து பெரிய பிலீஃப் சிஸ்டமா பில்ட் ஆயிருக்கும். ஸோ பணம்னா நான் ஒன்று யோசிப்பேன், நீங்க ஒன்று யோசிப்பீங்க, இன்னொருத்தருக்கு வேற மாதிரி எண்ணம் இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சரௌண்டிங்கோடையோ இல்ல பணத்தோட அனுபவத்தோடையோ உள்ள வந்திருப்போம் இல்லையா. ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த அனுபவங்கள் மாறுறதுனால பணத்தை பத்தின சிந்தனை அந்த
பணத்தை பத்தின அறிவுன்றது வேற வேற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு இலக்கு அமைச்சுக்கிட்டாச்சு, அந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிள் கரெக்ட் பண்ணிட்டீங்க, அங்கிருந்து லைஃப் ப்ராக்ரஸ் பண்ணிடலாம், மேல வந்தலாம் வரும்போது கான்சியஸ் என்ன சொல்லுது, இல்ல இல்ல உன்னோட பிலீஃப் சிஸ்டத்தை பாரு, அப்பா என்ன சொல்லி கொடுத்தாருன்னு பாரு, உன் கம்யூனிட்டி என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னு பாரு, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இவ்வளவு நாள் கத்துக்கிட்ட இல்லையா, இதுக்குள்ளதான் நீ வாழணும் அப்படிங்குது. பணத்தை பத்தின ஃபியர் இருக்கலாம், பணத்தை நிறைய சேர்த்து வச்சுக்கணுன்ற எண்ணம் இருக்கலாம், டெப்ட் இல்லாத வாழ்க்கையை வாழ நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம். இதெல்லாமே தனித்தனி கான்செப்ட்ஸ் நான் ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப டீடைல் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ஃபியர் மைண்ட் செட் தான். அதாவது பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கணும், டெப்ட்லெஸ் லைஃப் வாழணும், ஒரு ரிச் ஆன் லைஃப் வாழணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற பிலீஃப் சிஸ்டம் இது எப்படி உள்ள நுழைஞ்சதுன்னு பார்க்கணும். ஏன் டெப்ட்லெஸ் லைஃப் வாழணும்னு நினைக்கிறோம், காரணம் என்னன்னா நான் டெப்ட பார்த்து நான் பயந்துருக்கலாம், தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்து டெப்ட்னால கஷ்டப்பட்டிருக்கலாம், ஏன் பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கும்னு நினைக்கிறோம். பணம் இருந்துட்டா லைஃப் அப்படிங்கறது வந்து ஒரு மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டுக்கு டீச் பண்ணப்பட்டிருக்கும். நீங்க பாக்குற படம், புத்தகங்கள் எல்லாமே இதான் சொல்லி கொடுத்துருக்கும். ஆனா இது எதுவுமே நீங்க நினைக்கிற அந்த நெக்ஸ்ட் 10 times or 100 times வளரும் நினைக்கிறீங்க இல்லையா, அந்த லைஃபுக்கு இது பொருந்தாது. பணத்தின் மீது அதிக பற்ற வச்சுக்கிட்டோ, பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோ பணத்தை சம்பாதிக்க முடியாது. ஸோ இந்த பாஸ்ட் பிலீஃப் சிஸ்டம் என்ன பண்ணும்னா, இந்த லைஃபை லீட் பண்றதுக்கு இதுதான் கோர் ஐடியாஸ்ன்றதை சொல்லி கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ இப்போ இதை ரீஃப்ரேம் பண்ணாம, அதாவது அப்பா அம்மா சொல்லி கொடுத்த விஷயங்களை வச்சுட்டு இது வரைக்கும் வந்தாச்சு, சொசைட்டி சொல்லி கொடுத்த விஷயங்களை வச்சுட்டு இது வரைக்கும் வந்தாச்சு, இங்க இருக்கிற வாழ்க்கையிலிருந்து நீங்க 100 times மேல போன நினைக்கிறீங்க, ஏன் 10 times மேல போன நினைச்சீங்கன்னா கூட இந்த பிலீஃப் சிஸ்டத்தை நிறைய ரீஒர்க் பண்ணணும். அதுக்கு ரெகுலரா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். மணி பத்தின சின்ன சின்ன சைக்காலஜிக்கல் ஃபைன் டியூனிங் எல்லாம் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல கோல் இருந்தா கூட ரெண்டாவது கட்டத்துல நம்மளுடைய பாஸ்ட் பிலீஃப் சிஸ்டம் நம்மள ஸ்லோ பண்ண வாய்ப்பு இருக்கு. இதை பொறுத்து நம்ம வாழ்க்கை நிறைய விதங்கள்ல ஃபினான்ஷியலி மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை சரி செஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு இலக்குகள் அவசியமோ, அதே மாதிரி தன்னுடைய கடந்த கால நம்பிக்கைகளை தேவைக்கு தகுந்த மாதிரி மாத்தி அமைக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். தேர்ட் அண்ட் ஃபைனல் ஆங்கிள் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கரண்ட் சரௌண்டிங்ஸ், யார் கூட இருக்கோம், யாரோட பழகிறோம், என்ன விதமான மீடியா கன்சியூம் பண்றோம்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு இலக்கு அமைச்சுக்கிட்டு கான்சியஸ்க்கு சொல்லி தரீங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய வாழ்க்கையை நான் வாழ போறேன், இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கும், இப்படிதான் என் வீடு இருக்கும், இப்படிதான் என் கார் இருக்கும்னு சொல்லி கொடுக்குறீங்க. அதெல்லாம் கான்சியஸ் எக்ஸைட்டிங்கா பார்த்துட்டு பணம் சம்பாதிக்கலான்னு வருது. ஸோ செகண்ட் ஆங்கிள் பாஸ்ட் பிலீஃப்ஸ் உங்களை தடுக்குது, அதை ரீஒர்க் பண்றதுக்கு சில சைக்காலஜிக்கலா நான் சொன்ன சில விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பண்ணிட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தா, நீ இதெல்லாம் ஓகே, இவ்வளவு பெரிய ஆசைலாம் வச்சிருக்க, பட் நீ எங்க இருக்கேன்னு பாரு, யாரோட இருக்கேன்னு பாரு, உன்னோட சரௌண்டிங் பாரு, உன்னுடைய மீடியா என்ன சொல்லுதுன்னு பாரு, நீ என்ன புதுசா யாருமே பண்ணாத பண்றேன். அதாவது நம்ம எந்த அளவுக்கு உயர்ந்த இலக்குகள் வச்சிருந்தாலும் நம்மளோட சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கோ அதை மேட்ச் பண்ற மாதிரி தான் நம்ம எண்ணங்களை கான்சியஸ் வந்து எப்பவுமே உருவாக்கி வச்சிருக்கோம். அதாவது சுத்தி இருக்கிற 10 நீங்க பிசினஸ் பண்ணல அப்படின்னா, நீங்க தனியா பிசினஸ் பண்ற ஐடியா எடுத்துட்டு போய் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டீங்க. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ பேருக்கு பிசினஸ் பண்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அதை பண்ணணும்னு பல வருஷமா பேசிட்டு இருப்பீங்க, ஆனா எக்ஸிகூஷன் இருக்காது. நீங்க எத்தனையோ பேர் வேலையை விட்டு நாளைக்கு நான் வெளியே வந்துறேன்னு சொல்லுவீங்க, ஆனா நீங்களும் உங்க கூட பேசிட்டு இருந்த கலீகும் ஒரே ஆபீஸ்ல இருப்பீங்க. நீங்க எவ்வளவு பேர் பிசினஸ்ல நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக போறேன், அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன்னு சொல்லுவீங்க, ஆனா இன்னும் அந்த எந்த ஸ்டேஜ்ல ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேயே இருப்பீங்க. இதெல்லாம் வந்து தானா நடக்குது அப்படின்னா இல்ல, நம்மளோட சரௌண்டிங் எப்படி இருக்கோ அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம எண்ணங்களும் இருக்கும். அப்போ அடுத்தனுடைய எண்ணமும் அடுத்த வாழ்க்கையும் தான் நம்மளை பாதிக்குமானா, அப்படி கிடையாது. நீங்க எந்த எக்ஸாம்பிள்ஸ் லைஃப்ல எடுத்துக்கிறீங்க, நீங்க உங்க கான்சியஸ்க்கு எதை டெம்ப்ளேட்டா காமிக்கிறீங்கன்றதான் இங்க இம்பார்ட்டன்ட். அப்ப நம்ம சுத்தி இருக்கிற சரௌண்டிங் கண்டிப்பா ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும். அப்ப இங்கிருந்து விலகி போக முடியுமானா, கண்டிப்பா கிடையாது. அதுக்கு தகுதியான டீடாக்ஸ் பண்ணீங்கனாவே போதும். ஒரு சரௌண்டிங் எப்படி இருக்கு, நம்ம ரெகுலர் தாட் ப்ராசஸ்ல என்ன மாதிரி டேட்டா கன்சியூம் பண்றோம் அப்படின்றது எல்லாமே கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையை பல வகையில மாத்தும். முக்கியமா மணி எனர்ஜின்னு வரும்போது நான் லாஸ்டா சொன்ன இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராப்பர் டீடாக்ஸ் இல்லாம இப்ப இருக்கிற பினான்சியல் சர்க்கம்ஸ்டான்சஸ் நம்மளால மாத்த முடியாது. நான் சொல்ல வர ட்ரையாங்கிள் ஆஃப் மணின்றது ஃபர்ஸ்ட் கோல், ரெண்டாவது வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் பிலீஃப்ஸ், இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ற மூணாவது விஷயம் தான் வந்து உங்களோட பிரசன்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ், அதாவது பிரசன்ட் பீப்புளா இருக்கலாம், மீடியாவா இருக்கலாம், எந்த டேட்டா கன்சியூம் பண்றீங்கன்றது தான் மூணாவது. ஸோ இந்த மூணு விஷயங்கள் நம்ம மணி எனர்ஜியை பெருக்கிக்கிறதுக்கோ இல்ல நம்ம மணி எனர்ஜி பிரச்சனையா இருக்கிறதுக்கோ முக்கியமான காரணங்களா இருக்கு. இதுக்குள்ள இன்டெப்தா போகும்போது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் பேசுவோம். உண்மை சொல்ல போனா மணி எனர்ஜின்றது எனக்கு தெரிஞ்சு இந்த ஹோல் லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிசஸ்ல ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் நான் சொல்வேன். ஏன்னா பணம்ன்றது நம்ம லைஃப்ல ஒரு பேசிக் நீடா இருக்கிறதுனால இதை யார் வேணாலும் ரொம்ப ஈஸியா மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நான் சொன்ன மூணு ஆங்கிள் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கணும். அதுல நீங்க சிலதுக்கு பிராக்டிஸ் பண்ணலாம், சிலதை ஹீல் பண்ணலாம், சிலதை தவிர்த்துடலாம், இப்படிதான் சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஸ் பண்ண முடியாது. இந்த மூணு ஆங்கிளை எஜுகேட் பண்றதா வந்து நம்ம சேனல்ல பேசப்பற அந்த 1% கிளப்ன்ற அந்த கோர்ஸ். இந்த கோர்ஸ் ஒரு அப்செக்டிவ் என்னன்னா, நீங்க எங்க வேணா இருங்க, யாரா வேணா இருங்க, ஆனா ஒரு பணத்தை பத்தி யோசிக்காத, பணத்தை பத்தி சிந்திக்காத வாழ்க்கைக்கு எப்படி போகலாம் அப்படின்றத அந்த கோர்ஸோட ஐடியாவா இருக்கும். இப்போ நம்ம பேசின அந்த வீடியோவோட பேசிக் ஐடியா தான் அந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சர். பணத்தை நீங்க முழுசா புரிஞ்சுக்கணும், மணி எனர்ஜியை பெட்டர் பண்ண நினைச்சீங்கன்னா, நான் இப்ப சொன்ன ஆங்கிள்ஸ் எல்லாம் உங்க லைஃப்ல செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் சரியா இருந்ததுன்னா நம்ம சேனல் இருக்கிற பிராக்டிசஸ் ஃபாலோ பண்ணியே நீங்க வந்து லைஃபை மாத்திக்க முடியும். இல்ல ஒரு சில ஏரியாஸ்ல நீங்க ப்ராப்ளம் பாக்குறீங்கன்னா, மேபி நீங்க 1% கிளப் அந்த கோர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அதை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, இல்லாட்டி நம்ம வெப்சைட் இருக்கு இல்லையா, epicrecap.com, அங்க போனீங்கனாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்க முடியும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.